உங்கள் வீட்டில் இருந்த நபர்களாகிய தாய், தந்தை, கணவன், மனைவி, சகோதர சகோதரிகள் என யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களை உங்கள் உடம்பில் உடனடியாக இறக்கி பேசும் பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சி வேண்டும் என நினைப்பவர்கள் கீழே உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 7299186580. அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வீட்டில் லட்சுமி கடாட்சம் தங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுடைய வீட்டில் லட்சுமி கடாட்சம் என்றும் நிலைத்திருக்கும். நம்மளுடைய வாழும் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புவாங்க. அப்படி மகாலட்சுமி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்க வேணும் அப்படின்னா நாம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி இந்த பதிவின் மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு வீட்டை பெருக்கவோ துடைக்கவோ கூடாது. வீட்டில் இருக்கும் உப்பு, பால், சர்க்கரை, அரிசி போன்றவற்றை முற்றிலுமாக தீரும் வரை வாங்காமல் இருக்கக்கூடாது. பெண்கள் செவ்வாய், வெள்ளி தவிர மற்ற நாட்களில் தலைக்கு குளிக்க கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை ஆண்கள் ஏற்றக்கூடாது. வீட்டில் உள்ள பெண்கள் தான் விளக்கை ஏற்ற வேணும். தலைமுடி தரையில விழுந்து வீட்டினுள் சுழன்று கொண்டிருக்க கூடாது. வீட்டில் கரையான் புற்று இருக்கக்கூடாது. அப்படி கரையான் புற்று இருந்தா அதனை உடனே அகற்றி விட வேணும். வீட்டில் ஈர துணிகளை அதிக நேரம் போட்டு வைத்திருக்க கூடாது. வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் இல்லை இல்லை, வரவே வராது, வேண்டாம் வேண்டாம், ஐயோ அடப்பாவி அடப்பாவி அப்படின்ற போன்ற வார்த்தைகளை அதிகமா உச்சரிக்க கூடாது. வீட்டில் பூரான், தேல் போன்ற விஷ ஜந்துக்கள் உலாவ கூடாது. வீட்டில் ஜன்னல், சுவர், வாசல் கதவு ஆகியவற்றை மேல ஒற்றடை சேரக்கூடாது. வாரம் ஒரு முறை ஒற்றடைகளை சுத்தம் செய்ய வேணும். வீட்டில் நாம உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களை வீணடிக்க கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய குழைகள்ல சொட்டு சொட்டாக தண்ணீர் விழுந்து கொண்டிருக்கும்படி வைத்திருக்க கூடாது. வாசல்ல விடும் செருப்பு, துடைப்பம் போன்றவற்றை அலங்கோலமாக வைத்திருக்க கூடாது. வீட்டினுள் குறைந்த அளவு வெளிச்சமாவது இருக்க வேணும். வீடு முழுவதும் இருள் சூழ்ந்த நிலையில இருக்கக்கூடாது. சமையல் அறையில சமைத்து சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவாம அப்படியே அதிக நேரம் போட்டு வைத்திருக்க கூடாது. தீராத பண தட்டுப்பாடு நீங்கி செல்வம் சேர, கடன் சுமை நீங்க, வெளியில கொடுத்த பணம் வசூலாக மற்றும் சகல விதமான பிரச்சனைகளும் சொர்ண பைரவர் பூஜை மூலம் தீர்த்து வைக்கப்படும். உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் யாருக்காவது இருந்தது அப்படின்னா கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. பூஜைக்கான டீடைல்ஸ் மற்றும் அமௌண்ட் அதுல சொல்லப்படும். இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.